வணக்கம் நண்பர்களே, இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா செல்டோஸ் காரில் வந்து ஃபேஸ்லிஃப்ட் மாடலை கியா வந்து இப்போ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மூணு வேரியண்ட்டில் எட்டு கலர் ஆப்ஷனோட காஸ்மெட்டிக்காக அப்டேட் கொடுத்து புதிய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்து புதிய இன்ஜினோட இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ இந்த செல்டோஸை பொறுத்த வரைக்கும் 2019 ஆகஸ்ட்டில் முதன்முறையாக இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மேஜராக எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்கல. பட் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2022 ஃபேஸ்லிஃப்ட் மாடலை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இந்தியாவில் இப்போ தான் வந்து ஃபேஸ்லிஃப்ட் மாடலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து மூணு வேரியண்ட்டில் வந்து இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து கிடைக்கும். ஒன்று வந்து எக்ஸ் லைன் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு, ரெண்டாவது வந்து ஜிடி லைன் அப்படிங்கிற வேரியண்ட்டு, மூணாவது வந்து டெக் லைன் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து மேட் ஃபினிஷில் ஒரு கலர் வந்து கிடைக்கும். மேட் கிராஃபைட் அப்படிங்கிற ஒரு கலர் மட்டும் மேட் ஃபினிஷில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதேமாதிரி வந்து பெவுட்டர் ஆலிவ் அப்படிங்கிற ஒரு புது கலரையும் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ டிசைன் வைஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ கிரில் வந்து புதுசு, பம்பர் வந்து லார்ஜ் இல்லை கொஞ்சம் பெருசாக வர மாதிரி பம்பர் கொடுத்துருக்காங்க. கிரில்லோடு சேர்ந்து வரக்கூடிய இன்டிகிரேட்டட் எல்இடி டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எலோட டிசைனும் நமக்கு வந்து புதுசு ரெண்டு சைடுமே. அதேமாதிரி பம்பர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே புது டிசைனு. பின்னாடி வந்து நமக்கு வந்து எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா டெய்ல் லைட் வந்து வர மாதிரி, அந்த டிசைன் பின்னாடி வரக்கூடிய பம்பர் மாற்றினாங்கல்ல அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து வர மாதிரி வந்து காஸ்மெட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தாலே விஷுவலாக நமக்கு வந்து சேஞ்சஸ் தெரிகிற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 18 இன்ச்சில் கிறிஸ்டல் கட்டு அலாய்வில் டுவல் டோனில் வர மாதிரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி டெயில் கேட்டுமே வந்து புதுசாக தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெளிப்புறத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து வருது. உட்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா உட்புறத்தில் வந்து 10.25 இன்ச்சு இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து வருது, 10.25 இன்ச்சு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வருது, 17 ஃபியூச்சர்ஸோடு வர மாதிரி லெவல் 2 அடாஸ் டெக்கு பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. பனரோமிக் சன்ரூஃப் வந்துடும், சென்ட்ரல் கன்சோல் வந்து ரிவைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க, டுவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும், 360 டிகிரி கேமரா வந்துடும், ஃப்ரண்ட்டு சீட்டு வென்டிலேட்டட் ஃப்ரண்ட்டு சீட்டு வந்துடும், 8 வேல பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர் சீட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், உட்புறமாக ஆம்பியன் லைட்டிங் வந்து வந்துடும். அதேமாதிரி வந்து சென்டர் கன்சோல் வந்து புதிய ஏசி வென்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இன்டீரியரும் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்துருக்கு, புதுசாக அடாஸ்லாம் வந்து ஆட் ஆயிருக்கு, காஸ்மெட்டிக்காக வெளிப்புறத்துலேயும் வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின்னு பார்க்குறப்ப பழசில் பார்த்திங்க அப்படின்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து வரும். அது வந்து 115 ஹார்ஸ்பவரையும் 144 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வந்து கொடுக்கும். அதேமாரி வந்து டீசல்னு நமக்கு வந்து பார்த்தோன்னா 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் வந்து வரும். ஸோ இது வந்து நமக்கு வந்து 116 ஹார்ஸ்பவரையும் 250 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ இதில் வந்து முதல் கட்டமாக 6-ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனு சிவிடி டிரான்ஸ்மிஷன் வந்து வரும். ஃபியூச்சரில் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுக்குறப்ப 6-ஸ்பீடில் IMT டிரான்ஸ்மிஷனு, 6-ஸ்பீடில் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் நமக்கு வந்து வரும். இப்போ இன்ஜினும் புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து புதுசாக வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 1.4 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருந்துச்சு, அதை வந்து மார்ச் 2023 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா BS6 ஃபேஸ் 2 எமிஷன் நாம்ஸ் வந்ததுனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 160 ஹார்ஸ்பவரையும் 253 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுக்கும். பல முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஒரு 20 ஹார்ஸ்பவர் 11 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்குற மாதிரி வந்து புதிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புதிய இன்ஜினோடு வந்து 6-ஸ்பீடு IMT டிரான்ஸ்மிஷனு இல்லைனா 7-ஸ்பீடு டுவல் கிளச் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் நமக்கு வந்து வரும். இது வந்து July 14 பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீ புக் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா டெலிவரியும் வந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 11 லட்சத்தில் வந்து பேஸ் வேரியண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி 19 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த கார் பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் வந்து கிரெட்டா, மாருதியில் வந்து கிராண்ட் விட்டாரா, அடுத்து MG ஆஸ்டரு, ஃபோக்ஸ் வாகன் டைகனு, ஸ்கோடா குஷாக்கு, ஹோண்டா எலிவேட்டு, சிட்ரியான் C3 ஏர்கிராஸ் போன்ற கார்களுக்கு வந்து போட்டியாக வந்து இந்த ஃபேஸ்லிஃப்ட் மாடல் செல்டோஸ் கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. நன்றி.